பரபரப்புகளுக்கும் சலசலப்புகளுக்கும் பஞ்சமில்லாத வகையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் வியாழக்கிழமை சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. இதில் கொண்டுவரப்பட்ட 23 தீர்மானங்களையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிராகரித்துவிட்டதால் வரும் ஜூலை 11 தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிமுக அவைத்தலைவராக தமிழ்மகன் ஹுசேன் கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படவிருந்த தீர்மானங்களை நிராகரிப்பதாகவும் இரட்டை தலைமையை ரத்து செய்துவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் தொண்டாற்றுவது சம்பந்தமாக விவாதித்து பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்மொழியப்பட்டதால் கூட்டத்திலிருந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் வெளிநடப்பு செய்தனர். அப்போது பேசிய வைத்திலிங்கம் சட்டத்திற்கு புறம்பான இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேராசை, பதவி வெறியில் கட்டுப்பாடு இல்லாத காட்டுமிராண்டித்தனமான பொதுக்குழு நடந்துள்ளது என்று கடுமையாக சாடினார். அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒற்றை தலைமை என்ற கோஷம் உரக்க ஒழித்ததை கவனிக்க முடிந்தது. பொதுக்குழு மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் 2190 பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சார்பில் அவைத்தலைவரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளிக்கிறோம் என்று கூறி மனு ஒன்றை அளித்தார். அதில் இரட்டை தலைமையால் திமுகவை எதிர்த்து செயல்பட முடியாத நிலை உள்ளது, இரட்டை தலைமையின் செயல்பாட்டில் ஒருங்கிணைப்பு இல்லை, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று ஒற்றை தலைமை ஏற்பட வேண்டும், எனவே பொதுக்குழுவில் இரட்டை தலைமையை ரத்து செய்துவிட்டு ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொதுக்குழு கூட்டம் தொடங்கியதிலிருந்தே ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அமைதியான முறையில் மிகவும் இறுக்கத்தோடு அமர்ந்திருந்தார். ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டார். முன்னாள் அமைச்சர் வளர்மதி வரவேற்று பேசினார். அவர் எம்ஜிஆரின் என்னதான் நடக்கும் நடக்கட்டும் பாடலை பாடி தலைவன் இருக்கிறான் வெகு விரைவில் வருவான் என்று கூறிய போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆர்ப்பரித்தனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுயர பன்னீர் ரோஜா மாலை அணிவிப்பதற்காக 2 முறை கொண்டுவரப்பட்டது. இதனால் அவர் மிகவும் கடுப்பாகி மாலை போட வந்தவரை திட்டிவிட்டு அமர்ந்தார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருடன் பாஜக தலைவர்கள் நேரில் சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். இருவரையும் தனித்தனியாக பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். கடலூர் அருகே கேப்பர்மலை பகுதியில் உள்ள எம்புத்தூரில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அங்கு பணியில் இருந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் பட்டாசு வாங்க வந்த ஒருவரும் படுகாயமடைந்தார். இந்நிலையில் கடலூர் வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3,00,000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா கட்சியின் அமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் அந்த அணியில் மேலும் 4 எம்எல்ஏக்கள் இணைந்தனர். இதனால் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்களின் பலம் 35 உயர்ந்துள்ளதால் முதல்வர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து உத்தவ் தாக்கரே ஏற்கனவே வெளியேறிவிட்டது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி சிவசேனாவின் உள்கட்சி விவகாரம் என்றும் அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்க தாங்கள் கோரவில்லை என்றும் மகாராஷ்டிர பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்த பின் மத்திய அமைச்சர் ராவ் சாஹிப் பட்டில் தெரிவித்துள்ளார். அசாமில் தொடர் மழை காரணமாக கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 55,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 89 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அசாம் வெள்ள மீட்பு நிவாரணப் பணிகளில் பிரதமர் மோடி எந்த அக்கறையும் காட்டவில்லை என்றும் மகாராஷ்டிர அரசியல் குழப்பம் குஜராத் தேர்தலை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அசாம் வெள்ளத்தையும் அவர் கவனிக்கலாம் என்றும் காங்கிரஸ் எம்பி கோகாய் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 24 தேதி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் உள்ள அருங்காட்சியகங்கள், நினைவு சின்னங்கள், தேவாலயங்கள், நூலகங்கள், பிற விதிவிலக்கான கட்டிடங்கள் உள்ளிட்ட 152 பாரம்பரிய கட்டடங்கள் முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கப்பட்டுள்ளன என்று ஐநா நிபுணர்கள் உறுதி செய்துள்ளதாக அதன் கலாச்சார நிறுவனம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது.